ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ப்ரீவியஸ் இயர் சரிங்களா, இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் கேட்ட ஐஎன்எம் சரிங்களா, ஐஎன்எம் க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ப்ளஸ் டூ கொஞ்சம் ஜிஎஸ் சரிங்களா. ஐஎன்எம் மேக்ஸிமம் ஐஎன்எம் இருக்கும், ஒரு சில க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்லேருந்து இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், நேரு தலைமையிலான தேசிய ஒருமைப்பாட்டு கருத்தரங்கம் நடைபெற்ற ஆண்டு. நேரு தலைமையிலான தேசிய ஒருமைப்பாட்டு கருத்தரங்கம் நடைபெற்ற ஆண்டு வந்து 1961 சரிங்களா, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், உடன்கட்டை ஏறும் வழக்கம் சட்டத்திற்கு புறம்பான தண்டனைக்குரிய குற்றம் என கூறியவர் யாருன்னா, வில்லியம் பென்டிங் பென்டிங் பிரபு சரிங்களா, வில்லியம் பென்டிங் பிரபு சரிங்களா. 1929 சரிங்களா, அப்போ கொண்டு வந்திருப்பாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, உடன்கட்டை ஏறும் வழக்கம் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், மங்கள் பாண்டே இந்திய போர் வீரர்களை அழைத்து ஆங்கிலேயர்கள் பழிவாங்க பகிரங்கமாக கூறிய நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 29 மார்ச் 1857 சரிங்களா. 29 மார்ச் 1957 நான் வச்சுக்கோங்க, இப்படி நான் வச்சுக்கோங்க, 9 + 9 கூட்டினா 18 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, 1857 சரிங்களா. 18 வருதில், இதை வச்சு தான் இதை கண்டுபிடிக்க முடியும், இதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியாது. 18 நம்மளுக்கு தெரியும், 1857 இங்கே 29 நான் வச்சுக்கோங்க சரிங்களா. 18 இதை பிரித்தா 29. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமைச்சரவை தூதுக்குழு சட்டம் சரிங்களா, கேபினட் மிஷன் நமக்கு தெரியும். அதை வந்து காந்திஜி என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், அன்றைய கால சூழலில் கொண்டு வரப்பட்ட உன்னதமான திட்டம் என்று வர்ணித்தார் அப்படின்னு சொல்லி காந்தி சொல்கிறார். அதாவது கேபினட் மிஷனை வந்து, அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தை வந்து அன்றைய கால சூழலில் கொண்டு வரப்பட்ட உன்னதமான திட்டம் என்று வர்ணித்தவர் யாருன்னா காந்திஜி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், குலக்கல்வி திட்டம் சரிங்களா, குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிற வந்து ராஜாஜி, ராஜாஜி சரிங்களா. அது வந்து நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க ராஜாஜி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்தியாவிற்கு தேசிய இந்தியாவிற்கு தேவை பூர்ண சுதந்திரம் மற்றும் வேலைவாய்ப்புகள், ஆனால் உரிய பதவிகள் அல்ல என கூறியவர் யாருன்னா அன்னி பேசன்ட். நல்லா பார்த்தீங்க, இந்தியாவிற்கு தேவை பூர்ண சுதந்திரம் மற்றும் வேலைவாய்ப்புகள், ஆனால் உயரிய பதவிகள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னா வந்து அன்னி பேசன் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். ஓகே, இது வந்து முக்கியமான, இது வந்து பார்த்திங்கன்னா 4312 ஓகேங்களா, 4312 நம்ம ஈஸியாக என்னப்படி சொல்லலாம், கிஷான் வந்தாலும் நமக்கு தெரியும், கிஷான் வந்தாலே நமக்கு வந்து என்ன சொல்லலாம், உழவர்கள் பயிர்கடன் அப்படின்னு வரும் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சூரிய உதயா. ஓகே, இங்கே ஒரு கிஷான் வருவாங்க, சூரிய யோதய யோஜனா சரிங்களா. சூரிய யோதய தான் வந்து உங்களுக்கு ஒன்றும் மின்சாரம் 4 சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 4 மின்சாரம், சூரியோதய யோஜனா மின்சாரம் சரிங்களா. ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மந்திரி சரிங்களா, பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவுக்கு தான் பயிர்கடன் 4-3. சாகர் கேது சர்வாங்கி கல்யாண் யோஜனா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, சாகர் அப்படின்னாலும் நமக்கு தெரியும் கடல், ஹிந்தியில் வந்து கடல்னு அர்த்தம், மீனவர்கள் 1 சரிங்களா. சொத்து யோஜனா அப்படின்றது பார்த்திங்கன்னா மாணவர்கள் நலன். கடைசி வந்து பார்த்திங்கன்னா 2, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிஷான் சூரியோதயா யோஜனானா மின்சாரம், சூரிய உதயம் சரிங்களா, சூரியன் கூட மின்சாரம்னு வச்சுக்கோங்க, லைட்டுன்னு வச்சுக்கோங்க, லைட்னா மின்சாரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பிரதான் மந்திரி கிஷான் சம்மன் நிதி யோஜனானா பயிர்கடன், சாகர் கீதனா மீனவர்கள், சொத் யோஜனால மாணவர்கள். ஓகேங்களா, ஓகே, ஆன்சர் வந்து 4321. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 1474 டேட்டை பார்த்துக்கோங்க. ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்த ரஷ்ய பயணியின் பெயர் என்ன வந்து, நிக்கிதின் ரஷ்ய பயணி அப்படின்றது யாருன்னா நிக்கித்தின். எப்போ வந்திருக்காரு, 1474 வந்திருக்காரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஹிமாயின் ஆட்சியின் போது பீகாரை ஆண்டவர் யாருன்னா வந்து ஷெர்கான் சரிங்களா. ஹிமாயின் ஆட்சியின் போது பீகாரை ஆண்டவர் வந்து இவர். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்க ஹீனர்கள் தேஸ் ஆட்சியின் போது இந்தியா மீது படையெடுத்தனா ஸ்கந்தகுப்தரா வந்து குப்த அரசர்களே வந்து கடைசி பேரரசர் சரிங்களா, விஷ்ணுகுப்தரோட முடியும் சரிங்களா, விஷ்ணுகுப்தரோட முடியும்.
விஷ்ணுகுப்தனா குப்தர் பேரரசரோட கடைசி அரசர். இவர் வந்து பேரரசர், இவர் வந்து அரசர், சரிங்களா. ஹீனரா தேச ஆட்சியின் போது இந்தியாவின் மீது படையெடுத்தனா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கந்தகுப்தர், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஹராப்பா. ஹராப்பா அமைந்துள்ள மாண்ட் கோமரி, சரிங்களா, மாண்ட் கோமரி மாவட்டம் எங்குள்ளது? மாண்ட், சரிங்களா, மாண்ட் கோமரி மாவட்டம் எங்கே உள்ளதுன்னா வந்து பாகிஸ்தான். ஹராப்பானில் நம்ம தெரியும் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். மாண்ட் கோமரி அப்படின்றது பாகிஸ்தானில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், குடும்ப நல நீதிமன்ற சட்டம், சரிங்களா. குடும்ப நல நீதிமன்ற சட்டம் நமக்கு தெரியும், இது வந்து ஈஸியாக கண்டுபிடி. குடும்ப நல நீதிமன்ற சட்டம் வந்து 1984. சட்ட சேவை, சரிங்களா, சட்ட சேவை அதிகார சட்டம் வந்து 1987. சமூக பதவி திட்டம் வந்து, சமூக பதிவு, சரிங்களா, பதிவு சட்டம் வந்து 1860. அப்படியே நேர் நேராக எல்லாமே 1, 2, 3, 4, சரிங்களா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருந்துச்சு, மேலே கூட பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான், சரிங்களா. நல்லா நினச்சிக்கோங்க. குடும்ப நலம், சரிங்களா, குடும்ப நலம்னா 84, சரிங்களா, 84, சரிங்களா. அவர் குடும்பத்தில் வந்து சின்ன குடும்பமாக இருந்தால் 4 பேர் இருப்பாங்க, பெரிய குடும்பம்னா 8 பேர் இருப்பாங்கன்னு நினச்சிக்கோங்க, சரிங்களா. சின்ன குடும்பம் 4 பேர், அம்மா அப்பா 2 குழந்தைங்க. பெரிய குடும்பம்னா அம்மா அப்பா 2 குழந்தைங்க, தாத்தா பாட்டி அப்படின்னு, தாத்தா அவங்களோட அம்மா அப்பா இவங்களோட அம்மா அப்பா அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதனால் குடும்ப நலம்னா வந்து 1884. சட்ட சேவை, சரிங்களா, சட்ட சேவை அதிகாரம்னா சேவை, சட்டம் வந்து சேவை பண்ணணும், சரிங்களா. 84, சரி, 87. சமூக பதிவு திட்டம்னா 60. டெல்லி சிறப்பு காலத்திட்டம்னா 1946, சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம், பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவாக பிரிக்கப்பட்டது எப்போதுனா 1966, சரிங்களா. இது வந்து அடிக்கடி கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. கேரளா அப்படின்னு, கேரளா வந்து 2-3 வாட்டி கேட்டாங்க. 1956 வந்து கேரளா பிரித்தாங்க, அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க இந்தந்த இயர் அப்படின்னு சொல்லி. அப்புறம் மிசோரம் எப்போ பிரித்தாங்கன்னு சொல்லிட்டு இதில் பாலிட்டியில் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. 1966. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஓகே, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கூட்டுமணம் தான். பாருங்கள், 14 ஆகஸ்ட் 1947, துயரம் மற்றும் இந்தியாவிற்கான அழிவு தினம் என்ற கூற்றை கூறியவர் யார்னா, ஆச்சாரிய கிருபாலானி, சரிங்களா, கிருபாலானி, சரிங்களா, ஆச்சாரிய கிருபாலானி, சரிங்களா. யாரும் பார்த்துங்க, 14 ஆகஸ்ட் 1947 வந்து துயரம் மற்றும் இந்தியாவிற்கான அழிவு தினம் என்று கூறியவர். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பிரிட்டிஷ் அலுவலர்கள் யாரை கம்யூனிசத்தின் சரிங்களா, கம்யூனிசம் அதோட தலைமை குரு என்று அழைத்தார்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. பிரிட்டிஷ் அலுவலர்களில் யாரை வந்து கம்யூனிஸ்டோட தலைமை குரு அப்படின்னு சொல்லிட்டு அழைத்தவர் யார், அழைத்தார்கள்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து அழைத்திருக்காங்க, ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம், ஹியூமன் டால்வி. இது வந்து கன்ஃபார்மாக வந்து இந்த குரூப் 4 வந்து கேட்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது, சரிங்களா. நல்லா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தெரியும், சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 1990 வந்து ஸ்டார்ட் ஆகும், என்னன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட்டுங்க. 4321, சரிங்களா, ஆன்சர் பார்த்துக்கோங்க. 4321 ஹியூமன் டெவலப்மெண்ட்ஸ் வந்து 1990. ஃபஸ்ட்டு வந்து ஹியூமன், அதுக்கப்புறம் வந்து ஹியூமன் வந்து ரெண்டாக பிரிக்கலாம், பாலினம் அப்படின்னு நினச்சிக்கணும். இந்த இயர் வந்து நினச்சிக்கணும், 90, 95, 97, 2000, இந்த இது அப்படி நினச்சிக்கணும், ஏன்னா கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. 90, 95, 97, 2000 எப்படி நான் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஹியூமன், ஹியூமன்னா எப்படி, ஆண் பெண் அப்படின்னா பாலினம் அப்படின்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. மேல் ஃபீமேல் அப்படின்னா பாலினம் ரெண்டாவது வரும், 95 பாலினம் வரும், ஓகேங்களா, கரெக்ட் தானே. 4321 கரெக்ட் தான், 4321 ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அப்புறம் வந்து அப்புறம் நான் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வறுமை இருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, சரிங்களா. வறுமை, மனித வறுமை, சரிங்களா, அவங்களாம் மனிதர்கள். ஃபஸ்ட்டு வந்து மனித வறுமை இருக்கும், வறுமை இருந்தால் என்ன வரும், ஆயிரம் ஆண்டு மேம்பாட்டு திட்டம், சரிங்களா. 1000 ஆண்டு வறுமை, 1000, சரிங்களா. வறுமை இருந்தால் அவங்க ஒரு 1000 ரூபா கொடுக்கணும். சும்மா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ வச்சுக்கோங்க, நல்லா இல்லைனா விட்டுலாம். ஆனால் இந்த இதை வந்து இது கண்டிப்பாக வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு, நிறையா வாட்டி சரிங்களா கேட்பாங்க. 1990, 95 பார்த்திங்கன்னா இது, சரிங்களா, பாலினம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 97 பார்த்திங்கன்னா வறுமை, 2000 வந்து பார்த்திங்கன்னா 1000 ஆண்டு 1000 வறுமை 1000 அப்படின்னு ஆச்சுக்கோங்க, இந்த இயரை ஆச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம், அதாவது குறைத்தீர்க்கும் மையம் எங்கு முதல் முதலில் தோற்றுவிக்கப்பட்டதுன்னா வந்து நார்வே, சரிங்களா. நார்வே வந்து குறைத்தீர்க்கும் மையம் வந்து எங்கு முதல் முதலில் தோற்றுவிக்கப்பட்டது, நார்வே. ஸ்வீடனில் பார்த்திங்கன்னா வந்து ஆர்டிஐ, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், நம்ம பார்த்துருங்களா,
அந்த ஸ்வீடன் சரிங்களா, நார்வே வந்து பார்த்திங்கன்னா குறைத்தீர்க்கும் மையம் சரிங்களா, குறைத்தீர்க்கும் மையம் முதல் முதல் தொற்றுக்கப்பட்டது வந்து நான் இது சரிங்களா. இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்குறாங்க. இதை நமக்கு 326 ஆர்டிக்கல் நமக்கு தெரியும், 324 மேலே போனாலே நம்மளுக்கு வந்து எலெக்ஷன் சம்மந்தம். எலெக்ஷன் ஓகே, மக்களவை தேர்தல் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் நடத்தப்படுது சரிங்களா. 326 சரிங்களா, பார்த்துக்கோங்க 326 சரிங்களா. 18 வயசு எங்கே இருங்க, 8 வருதா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. 18 வயசுலேருந்து 38 வயசுக்குள்ளே அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்கங்களா. அடுத்து ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் சொற்பொழிவு, அதாவது பார்த்திங்கன்னா இது முக்கியமானது. கீழ்காணும் சொற்பொழிவுகள் காந்தியடிகள் முதல் அரசியல் உரை என புகழ் பெற்றது வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா வந்து பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி சரிங்களா. அதே மாதிரி காந்தியடிகள் முதல் போராட்டம் வந்து சம்பரண போராட்டம் ஓகே. அதே மாதிரி காந்தியடிகள் வந்து முதல் முதல் ஐஎன்சியோட மாநாட்டோட தலைவராக இருந்தது வந்து பெலகாம் இயர்த்தரில் பெலகாம் அங்கே வந்து இருந்திருப்பார் காந்தி ஓகேங்களா. ஓகே, ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட தலைவராக இருந்தது ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், 1939 தேர்தலில் சுபாஷ் சந்திர போஸ் எந்த வேட்பாளரை தோற்கடித்து காங்கிரஸ் தலைவர் ஆனார், பட்டாபி சீதாராமையா, சீதாராமையா ஓகேங்களா, வேறு தான் சீதாராமையா வந்து தோற்கடித்து தலைவர் ஆனார் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், தேர்ட் செஷன் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட தேர்ட் செஷனோட தலைவர் யாருன்னா வந்து பக்ருதீன் தைப்ஜி. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் முஸ்லீம் வந்து இவர் தான் ஃபஸ்ட்டு முஸ்லீம் தலைவர் இவர் தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம், திருநங்கைகள் டிரான்ஸெண்டர் அப்படின்றது வந்து திருநங்கைகளை பற்றி புதுக்கவிதை பாடியவர் யாருன்னா வந்து பார்த்திங்கன்னா என் காமராஜன் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா அடுத்த டாப் பார்ப்போம். இந்த PDF வேணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம டெலகிராம் சேனலில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா அங்கே PDF போட்டிருப்போம், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.